தற்பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு அறிவிப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அறிவிப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவிடுங்கள். வணக்கம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவதா வேண்டாமா என்பது தொடர்பாக முடிவெடுப்பதற்காக தமிழக முதலமைச்சருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கொரோனா பரவல் காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனிடையே தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வை நடத்துவதா வேண்டாமா என்பது தொடர்பாக முடிவெடுப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, கல்வித்துறை செயலாளர் கக்கர்லா உஷா, ஆணையர் நந்தகுமார், தேர்வுத்துறை இயக்குநர் உஷாராணி உள்ளிட்ட அதிகாரிகளும் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அரசின் முடிவை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்வதா, ரத்து செய்தால் எந்த அடிப்படையில் மதிப்பெண்களை கணக்கிட்டு வழங்குவது, ஒருவேளை தேர்வை நடத்தினால் எப்போது நடத்தலாம், மாநிலத்தில் நிலவும் சூழல் எவ்வாறு இருக்கிறது, கொரோனா பாதிப்பு நிலவரம், மாணவர்களின் உடல்நிலை மனநிலை குறித்து பேசப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பான தமிழக அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவது தொடர்பாகவும் பொதுத் தேர்வு ரத்து செய்யலாமா அல்லது பொதுத் தேர்வை தொடர்ந்து நடத்தலாமா என்பது தொடர்பாகவும் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.